அன்பார் நண்பர்களே வணக்கம் உங்கள் அன்பு நண்பனும் மாற்றுவழி மருத்துவருமா யாஜி பேசுகிறேன் தியானம் தியானத்திற்கு தேவையானது என்ன தியானத்திற்கு தேவையானது என்ன நம்மக்கிட்ட தியானம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா தியானத்திற்கு தேவையானது வந்து முதல்ல வந்து உடம்பில் இருக்கக்கூடிய உயிரின் சக்தி ஓட்டம் அதிகப்படுத்தக்கூடிய தன்மை தேவை உயிர் சக்தி ஓட்டம் அதிகமாக இருக்கணும்னா அங்கே என்ன இருக்கணும் அப்படின்னா சூடின் தன்மை அதிகமாக இருக்கணும் சூடு அதிகமாக இருந்ததுன்னா உயிரோட்டமாக நாம் இருப்பதாக விஷயம் எப்போ உங்களுக்கு சூடு வந்து அதிகமாக இருக்குதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தியானத்தின் தன்மை வந்து மேலோங்கி நிற்கும் அப்படி மேலோங்கி நிற்கணும் அப்படின்னா நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய உயிரோட்ட பாதை வந்து அதிகமாக இருக்கணும் ஆடைகள் வந்து இப்படி தான் இருக்கணுமா அப்படி தான் இருக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம் ஆனால் எளிமையான ஒரு உடையாக இருக்கணும் அந்த உடை வந்து தியானத்தில் உட்காரதுக்கோ இல்லை நாம் எடுக்கக்கூடிய மூச்சு சுவாசம் என்ன அலைகளை வந்து மாற்றக்கூடியதாவோ அது மாதிரி இல்லாமல் இல்லாத ஆடையாக இருந்தால் போதும் ரொம்ப எளிமையான ஆடையாக இருந்தால் சரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த ட்ரெஸ் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் முத்திரைகள் வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் முத்திரைகள் வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி முத்திரைகளை வைக்கலாம் கண்ணை மூடி உட்காந்தாந்து தியானம் பண்ணுவாள் கண்ணை திறந்து வச்சு உட்காந்து தியானம் பண்ணுமா அதெல்லாம் உங்களுடைய விருப்பம் அதனால் நாங்கள் எல்லாருமே கண்ணை மூடி தான் உட்காந்து சொல்லுவாங்க நீங்கள் திறந்து வச்சாலும் பரவாயில்ல அப்படின்னீங்க கண்ணை திறந்து வச்சு நீங்கள் தியானத்தில் இருந்தீங்கன்னா பேர் தியான தியானத்தன்மையுடைய ஆள் தெரியுமா உங்களுக்கு சமாளிக்கவே முடியாது அந்தளவுக்கு சக்தி உள்ள மாதிரி நீங்கள் இருக்க முடியும் உங்கள் முன்னாடி என்னென்னமோ ஆடிட்டுருக்கோம் ஆனால் நீங்கள் வந்து நிசப்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் எந்த கவனமும் வைக்காமல் இப்படியே நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த சக்தி எப்படி இருக்கும் அது பிரம்மண்டம் பிரம்மாண்டமான சக்தி ஆனால் அதில் வந்து கவனம் செதறிடும் செதறிடும் அப்படிங்கிற தான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணை மூடி உட்காந்து உள்நோக்கி அவனியம்பாங்க வெளிப்புற சக்திகள் வந்து இப்படி ஓடிட்டே இருக்கும்போது இப்படி கையில் இப்படி ஆகிட்டே இருக்குது இது ஒண்ணும் இல்லாத தன்மைக்கு நம்ம சூனியமான தன்மைக்கு அளவுக்கு நம்ம மாறணும் அப்படின்னா அதுக்கு முதல் நம்ம உள்நோக்கி பார்க்கக்கூடிய தன்மையை வந்து வளர்க்கணும் அப்போ தான் வந்து வெளியேறக்கூடியது தெரியும் சரிங்களா இப்படி ரொம்ப எளிமையான முத்திரைகள்லாம் வச்சு செய்யக்கூடிய விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த தியானத்தில் நமக்கு சூடுங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால தான் முன்னோர்கள் வந்து முத்திரையை வந்து முதல் முதல் முத்திரையை இந்த நெருப்பையும் காத்தையும் வச்சாங்க அப்போது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியானத்துக்கு ரொம்ப எளிமையான அடைகள் ரொம்ப எளிமையான இதாக வந்து பண்ணால் போதும் முடிஞ்சால் சுத்தமான இடத்துல இருக்கலாம் காற்றோட்டம் உள்ள இடத்துல இருக்கலாம் நீர்நிலைகள் உள்ள இடத்துல இருக்கலாம் மலைகள் சார்ந்த இடத்துல இருக்கலாம் பொற்கள் சார்ந்த இடத்துல இருக்கலாம் இப்படிப்பட்ட இடத்துல எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெரிய அளவில் பலமும் வளர்ச்சியும் கிடைக்கும் தியானத்தில் அப்படி இருக்க முடியலைங்கிற பட்சத்தில் ஒரு பத்துக்கு பத்து ரூமில் தான் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம உட்காரக்கூடிய இடத்தையாவது சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டால் ஃபஸ்ட்டு போதும் ஏன்னா தியானத்துக்கு நம்ம ஏதாவது வந்து ஒன்று செய்யணும் அப்படி செய்கின்ற பொழுது அதுக்கு ஏற்ற சூழ்நிலையை கொஞ்சமாவது உருவாக்கிட்டோம்னா அது ஒரு பெரிய வெற்றியை வந்து கொடுக்கும் தியானம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லவே இல்லை முத சும்மா உட்கார்றதுக்கு நேரம் ஒதுக்கணும் இந்த சும்மா உட்கார நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே அதை பார்க்குறதுக்கு நம்மளை தயார்படுத்தணும் இதுதான் இங்கே முக்கியம் சும்மா உட்கார நேரம் கொடுக்கணும் சும்மாவே அதை பார்க்குறதுக்கு நம்மளை தயார்படுத்தணும் இதை கரெக்டாக பண்ணக்கூடிய லெவலில் நம்மளுடைய உடம்பு சூழ்நிலையை இவை எல்லாம் வந்து வச்சுக்கணும் அதுதான் இங்கே வந்து ரொம்ப முக்கியமான அம்சங்களோடு சொல்லலாம் என்னடா இவன் ரொம்ப எளிமையானதாக சொல்லிட்டுருக்கிறான் ரொம்ப ஈஸியாகவே தியானம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறான் அப்புறம் உபதேசம் அதுன்னு பேசுகிறான்னா அது வேற இறைத்தன்மையை பற்றி பேசி அந்த இறைவன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்கிறது அப்படிங்கிறதுலாம் வந்து வேற தியானம் அப்படிங்கிறது வந்து வேற இறைத்தன்மை வேறு தியானம் வேறு ஏன்னா கண்டிப்பாக இடைத்தன்மை வேறு தியானம் வேறு இறைத்தன்மைக்கு போய் சேரக்கூடிய ஒரு படிப்பாதை அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா தியானம் ஆனால் இறைத்தன்மைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த தியானத்துக்குள்ளேயே வாழக்கூடியது அதில் பயணம் பண்ண பண்ண என்ன ஆகும்னா தியானத்துக்கு தனியாக இறைத்தன்மைக்கு தனியாக அப்படின்னு போக வேண்டியதில்லை முதல்ல வந்து நம்மளுக்கு சங்கட வரும் சஞ்சலை வரும் கவலை வரும் குழப்பம் வரும் கோவம் வரும் அந்த மாதிரிலாம் நிறையா மாறி 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 இது சரியாக இருக்குமா சரியாக இருக்குமாங்கிற எண்ண ஓட்டங்கள்லாம் அதிகமாக கூட இருக்கும் அப்புறம் என்ன ஆகும்னா காலப்போக்கில் என்ன ஆகிரும் ஆட்டோமேட்டிக்கா எப்படி இதெல்லாம் நம்மளை விட்டு விலகி போகுது அப்படிங்கிற மாதிரி சிந்தனை வர ஆரம்பிக்கும் நிறைய விஷயங்களும் கையில் இருக்கிறதெல்லாம் காணாமல் போகும் எல்லாமே நடக்கும் அப்படி நடந்தாலும் வாய்ப்புகள் வந்து புதுசு புதுசாக புதுசு புதுசாக உருவாகிட்டே இருக்கும் இது எப்படி நடக்குது இது எப்படி நடக்குது அப்படின்னு புரியாத மாதிரியே ரொம்ப பிரம்மாண்டமாக மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியில் வந்து நம்மளை கொண்டு போகும் அது இறைத்தன்மை இந்த தியானம் அப்படி கொண்டு போகாத அப்படின்னா தியானம் பண்ணும்போது ஏதோ ஒரு அமைதி நிலை நடக்குது ஏதோ ஒரு உடம்புல குறுப்பு இருக்குது ஏதோ ஒரு பரவசம் இருக்குது இதுக்கடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு தேடுதல் இருக்கும் அந்த தேடுதலை தாண்டி முடித்து அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இறைத்தன்மைங்கிற இடத்துக்கு அது கொண்டு போகும்போது தான் அது முழுமையடையும் அதனால் தியானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் அப்போ தியானம் பண்ணும்பொழுது நம்ம உயிர் சக்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக இருக்கணும் அந்த தீவிரத்தினால் என்ன ஆகும்னா உள்ளிருக்கும் தீமையும் வெளியிருக்கும் தீமையும் எரிக்கப்படும் ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய தீமைகள் எரிக்கப்படும் எப்படி நெருப்பு வச்சு அடிக்குமா அப்படிலாம் இருக்காது நீங்கள் தியானம் பண்ண 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 உங்களுக்குள்ள கூடிய சக்தி நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா தூண்டப்பட்டு உயிரோட்டமாக நெருப்பு சக்தி மிக பிரம்மாண்டமாக வளர்ந்து அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எரிக்கும் தன்மையை வந்து கொடுக்கும் நம்மளை சுற்றி ஒரு சூட்சம உடல் இருக்குது இது வந்து போத உடல் இந்த சூட்சம உடல் இருக்குது சூட்சம் உடல் இருக்கக்கூடிய சக்தி நிலை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்க 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 உங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியும் வந்து அதிகரிக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவான தாட்சி நெகட்டிவான சிந்தனை நெகட்டிவான ஆட்கள் இவங்க எல்லாம் போய் உங்களுக்கு யார் தேவையோ அவங்க மட்டுமே உங்களுக்கு தேடி வருவாங்க அப்படி தேடி வர காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயம் நல்ல விஷயமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து வர ஆரம்பிச்சிடும் அதுதான் இந்த தியானத்தன்மையிலையும் இறைத்தன்மையிலே கூடிய மிகப்பெரிய வரம் அப்போது இறைத்தன்மையை உணர்ந்துட்டான் அப்படின்னா அவன் தியானம் பண்ண வேண்டியது இல்லையா அப்படின்னு கேட்டால் இறைத்தன்மையை உணர்ந்தாச்சு அதை அனுபவித்து பார்க்கணும் அதை வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து அது கூட பயணம் பண்ணுறதுக்கு அதில் வளர்ச்சி அடைகிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அதை திரும்ப 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 செய்யணும் அப்போ அதுவே வந்து தியானம் தான் எந்த வேலையை செய்கிறோமோ அந்த வேலையில் நூறு பெர்சன்டேஜ் ஈடுபாட்டோடு நாம் முழு கவனத்தை செலுத்துறோம்னா அதுவே முழு தியானம் அப்படின்னு சொல்லி குருமார் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்படுத்திக்கிறேன் தியானத்துக்குன்னு தனியாக வந்து டைம் ஒதுக்கெலாம் உட்காராதீங்க அப்படின்னு சொல்லி சத்குரு சொல்லுவார் நீ செய்யக்கூடிய வேலையை இதுக்கு முன்னாடி அவருக்கு யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது இல்லை வேறு யாராவது சொல்லியிருக்காங்கன்னு தெரில அவர் சொல்லி நான் கேள்விப்பட்டுக்கிறேன் நீ செய்யக்கூடிய வேலையை ரொம்ப இன்வால்மெண்ட்டோட அதில் முழுமையாக ஒன்று ஈடுபடுத்திக்கிட்டீங்கன்னா அதுவே வந்து தியானத்தன்மை அப்படிம்பார் அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி தியானத்துக்குன்னு தனி தனியாக டைம் ஒதுக்க நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையில நூறு பர்சன்டேஜ் இன்வால்மெண்ட் ஆகிட்டோம்னா என்ன ஆகிடும் நம்ம மனசு ஃபுல்லாக என்ன ஆகும்னா அந்த ஃபோக்கஸாக அதுலயே ஒழுகும் அப்போ போது என்ன ஆகும்னா திரும்ப 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 அதை நம்ம செய்ய செய்ய ஆகும்னா அது வந்து தொழிலாக இருந்தாலும் பணம் கிடைக்கும் பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் இதுவே வந்து தொழில்லாமல் இல்லாமல் வேற ஏதாவது சோசியல் சர்வீஸாவோ வேற ஏதாவது கலையாக இருந்தாலும் என்ன ஆகும்னா அங்கே வந்து வாய்ப்புகளும் வசதிகளும் பெருமைகளும் இது எல்லாமே கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் அப்போது அதுக்கு நூறு பெர்சன்ட் இன்வால்மெண்ட் இன்வால்மெண்ட் வேணும் அப்போது தியானத்தில் உட்கார் அப்போ நான் அதையே செஞ்சுட்டு காசு மாறிச்சுட்டு போயிடலாம்ல அப்படிங்கும்போது அதுவே இந்த தியானத்தில் உட்காந்து இந்த ஸ்பிரிச்சுவலை புரிஞ்சாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எதையும் வந்து தேடி போகணும் எதுக்காக வந்து கவலை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து வராது ஆரம்பத்தில் வந்து போட்டு வாட்டி எடுக்கும் போக 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 என்ன ஆகும்னா அந்த வாட்டி எடுக்கும் தன்மை போயிட்டு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய தன்மை வந்து வர ஆரம்பிச்சிடும் அப்படி வளர்ச்சி கொடுக்கக்கூடிய தன்மை வந்துடுச்சுன்னா உங்களுக்கு என்ன கவலை சொல்லுங்க எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் இருந்து ஒரு விதை மண்ணுக்குள்ளே போய் விழுந்து அங்கேருந்து விருட்சமாகிறதுக்காக போராடி மண்ணை பொழச்சிக்கிட்டு வெளியே வந்து பல கிளைகளை விரித்து தன் சக்தி நிலைப்பாட்டை காமிக்கிற விரிட்ச மாதிரி என்ன ஆகும்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூட்சம் உடல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து 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 பிரம்மாண்டமான முறையில் இந்த ஸ்ப்ரிட் ஆகி எல்லா விதமான சக்தியும் உள்ள எழுத்து காமிச்சிருக்கோம் ஒரு ஆலமரம் எப்படி வளர்ந்து பல விழுதுகளை அது போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தியானத்தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து பார்த்திங்கன்னா தன் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வில் இருக்கக்கூடிய பல சூழ்நிலைகளை தனக்கு சொந்தமானதாக வந்து சுற்றி வளைச்சி பிடிச்சி வச்சுக்குவான் அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு தொழிலில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறப்போ கிடைக்கிற வாய்ப்பு ஒரு கல்வி நிலையில் ஃபோக்கஸ் பண்ணி கிடைக்கிற வாய்ப்பு ஒரு காலைத்துறையில் ஃபோக்கஸ் பண்ணி கிடைக்கிற வாய்ப்பு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நீங்கள் இந்த தியானத்தன்மையில் உங்களை அர்ப்பணித்து நீங்கள் என்ன என்னாகும்னா ஆட்டோமேட்டிக்காக பெரிய லெவலில் உங்களுக்கு கிடைக்க ஆரமிச்சிடும் அதனால தான் தியானம் அதிகமாக செஞ்சு இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்த மனிதர்கள்லாம் இந்த உலகத்தில் மிக மிக பிரம்மாண்டமான முறையில் ஃபேமஸ் ஆகிருக்குறாங்க அது எல்லா நாளையும் பண்ண முடியுமானா எல்லா நாளையும் பண்ண முடியாது அதுதான் இங்கே முக்கியமான விஷயம் அதனால் தியானத்தை ரொம்ப எளிமையாக பண்ணுங்கள் எல்லோரும் அடைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்